வெல்கம் டு கோகுல் திங்கிங். கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம சிம்பிளா சோயா, ஏன்னா நான்வெஜ் இந்த மாசம் சாப்பிட மாட்டாங்கல்ல, அதுக்காக இந்த சோயா பண்ணி கொடுக்கலாம். எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். சுடுதண்ணி காய வச்சிடலாம், நல்லா காயட்டும். காயவும் சுடுதண்ணியில போட்டு நல்லா அலசி எடுத்துட்டோன்னா அப்படியே 10 நிமிஷம் தான் ஆகும், ஈஸியா செஞ்சிடலாம். சுடுதண்ணியில போட்டுடலாம். அருமாச்சு சுடுதண்ணியில் போட்டாச்சு, ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் அலசி புழிஞ்சிட்டு தாளிச்சு விட்டுருவேன். மசாலா ரெடி பண்ணி ரொம்ப ஈஸி டேஸ்டாகவும் இருக்கும். 1/2 நிமிஷம் நல்ல எண்ணெய் ஊற்றிக்கிறலாம். எண்ணெய் காயுது, சோம்பு போடலாம். சோம்பு போட்டு தான் தாளிக்கிறோம். பட்டை, அனானஸ், கிராம்பு, பிரிஞ்சி எலை, இப்ப வெங்காயம், வெங்காயத்தை போட்டு ரெண்டு ரெண்டு சுண்டலாம். தலையில கொஞ்சம் உப்பு போடுறேன், வதங்கட்டும். வெங்காயம் பாருங்க, பன்னாடி பதத்துக்கு வதங்கி இன்னும் கொஞ்சம் வதங்கிச்சு. காலையில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள போடலாம். வதங்கட்டும். தக்காளியே போடலாம். இந்த பக்கம் வந்து தீயும் போடலாம், தீ போடலாம். தக்காளி வதங்கினாக நல்லா இருக்கும், நல்லா வதங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு, நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலா போட்டுருவோம். எல்லா மசாலா போட்டுலாம், மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா. தண்ணி கொதிக்கிட்டு கொதிக்கிட்டு நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளவு
கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் வரட்டும். இருமயத்தில் சோயா போட்டு விட்டுருலாம். அப்போனா அந்த மசாலா இதில் இறங்கும். அப்படியே குதிச்சு வத்திடும். பாருங்க, நம்ம சோயா ரெடி ஆயிருச்சு. நான் வச்சு சாப்பிடாத போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்மது ரெடி ஆயிருச்சு, ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை மட்டும் மேலே போட்டு விட்டுருவோம். கொத்தமல்லி தழை மட்டும் மேலே, அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசை, இட்லி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். பாருங்க, நம்ம சோயா ரெடி ஆயிருச்சு. மீன் மேக்கர், சப்பாத்தி காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. கோகுல் திங்கிங் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.